கொரோனா தடுப்பூசி செலுத்துவது கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தடுப்பூசி போடும் பணி நடைபெறுவதால் கூட்டம் அதிகரித்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் ஒரு வாரத்திற்கு பிறகு தடுப்பூசி போடும் பணி இன்று துவங்கியது. சுசீந்திரத்தில் 250 பேருக்கு மட்டுமே இதற்கான டோக்கன் கொடுக்கப்பட்டது. டோக்கன் வாங்கியவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக டோக்கன் வாங்குவதற்கு 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரசோட கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரீங்கன்னா அட்லீஸ்ட் 1000 டோஸாவது கொண்டு வந்தா ஒரு ஒர்த்தபிளா இருக்கும். அதுதான் என்னோட விருப்பம், இல்ல மக்களோட விருப்பம். அதனால் அரசு வந்து இதுக்கு வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான கோரிக்கை, மக்களோட கோரிக்கை என்னென்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த லாட்டை வந்து நிறைய ஒதுக்கி வந்து தடுப்பூசி வந்து மக்கள் போட விரும்பக்கூடிய அந்த நேரத்தில் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணுங்கிறது மக்களோட விருப்பம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.